ஆன்மீக சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே TNUSRB-னுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ்க்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான கிளாஸஸில் தமிழ் இலக்கணம், அதுதான் முதல்ல நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். ஏன்னா சிலபஸை மூணாக பிரிப்போம் இல்லையா, அதில் முதல் பகுதி இலக்கண பகுதி. இந்த இலக்கண பகுதியில் தமிழின் இலக்கணங்களான ஐந்து இலக்கணங்களில் முதல் இலக்கணமான எழுத்து இலக்கணம் பற்றி சூப்பராக நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக எழுத்தை முடித்து விட்டு சொல் இலக்கணத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த சொல் இலக்கணத்தில் சொற்கள் நான்கு வகைப்படும் அப்படின்னு நமக்கு நன்றாக தெரியும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு. இதில் இந்த பெயர்ச்சொல்லை பற்றியும் நம்ம சூப்பராக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வினைச்சொல்லை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வினைச்சொல் அப்படின்றது நமக்கு இலக்கணம் குறிப்பாக கேட்கலாம், அப்ப இலக்கண குறிப்பில் கேட்கலாம், இல்லை என்றால் ஒரு வாக்கியத்தை கொடுத்து இது என்ன விதமான வினைச்சொல், இது வினைமுற்றா வினை எச்சமா, ஒருவேளை வினைமுற்றாக இருந்தால் எந்த விதமான வினைமுற்று அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம். சரிங்களா, ஓகேங்க. அப்போ இன்றைய பதிவில் நம்ம வினைச்சொல்லை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வினைச்சொல் பேர்லேயே வந்துருச்சு, வினை சொல். அப்போ இது சொல்லு, இந்த சொல் எதை குறிக்கின்றது அப்படின்னா, ஏதோ ஒரு வினையை குறிக்கிறது. வினை என்றால் ஒரு செயல். அப்போ ஒரு பொருளின் வினையை உணர்த்தக்கூடிய சொல்லை நம்ம வினை சொல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினை சொல்லை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒரு செயலை காட்டக்கூடியது இல்லையா, ஒரு வினை ஒரு செயலை காட்டக்கூடியது, இதை ரெண்டாக பிரிக்கிறோம். முற்றுப்பெற்ற வினை சொல் அப்படின்னு சொல்கிறோம். அது முழுசாக முடிஞ்சிருச்சு, செஞ்சு முடிச்சுட்டான். அப்படி முற்று பெற்ற வினை சொல்லை நம்ம முற்று அப்படின்னு சொல்கிறோம். வினை முற்று, ஏன்னா அந்த செயல் முடிஞ்சிருச்சு. முற்று பெறாத வினை சொல்லை நம்ம எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். வினை எச்சம், சரிங்களா, ரைட். ஸோ இப்போது வினை சொல் இரண்டு விதமாக பிரிக்கிறோம். இதுவே கேள்வியை கேட்கலாம், வினை முற்று வினை எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா. அதாவது வினையை நம்ம ரெண்டாக பிரித்து முற்று எச்சம் அப்படின்னு ரெண்டாக பெரிய பிரிவுகளாக பிரிச்சிடுறோம். இந்த முற்றை மட்டுமே நம்ம ஐந்து விதமாக பிரிக்க முடியும். இந்த முற்றை நம்ம ஐந்து விதமாக நம்மளால் சொல்ல முடியும். ஆக்சுவலாக ரெண்டு தான், ஆனால் நம்ம அஞ்சு பிரிவுகளாக சொல்கிறோம். என்ன சார், தெரி நிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, இதுதான் மேஜராக நம்ம பிரிக்க வேண்டியது. எப்படியா, தெரி நிலை வினை முற்று. அப்போது தெரி நிலை ஏதோ தெரிஞ்சிருச்சு நமக்கு, எந்த நிலையை சொல்கிறாங்க, காலத்தை காட்டி கொடுத்துருது தெரியுது. அப்போ அந்த வாக்கியத்தை வாசித்து பார்த்தோம்னா அது எந்த காலம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, என்ன செயல் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்போது தெரி நிலை வினை முற்று அப்படின்னா அது காலத்தையும் என்ன செயல் அப்படின்றதையும் நமக்கு தெரியப்படுத்தி விடுகிறது, அதனால் அது தெரி நிலை. அடுத்ததாக குறிப்பு வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். அது என்னப்பா குறிப்பு வினை முற்று, இது தெரிநிலை வினை முற்று மாதிரி காலத்தை காட்டாது. அப்போ எந்த காலத்தில் செய்கிறாங்க அப்படின்றதை காட்டாது, எந்த செயல் அப்படின்றதையும் காட்டாது, டைரெக்டாக காட்டாது, ஆனால் குறிப்பால் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லும், அவ்வளவு தான். சரிங்களா, ஒரு எடுத்துக்காட்டோடு பார்த்தா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கத்தானே போகிறோம், ஸோ அதனால் நமக்கு தெரியும். நல்லது. இப்போ இந்த குறிப்பு வினை மட்டும் கொண்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, புகழேந்தி பொன்னன் அப்படின்றாங்க, புகழேந்தி பொன்னன் அப்படின்னு. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது, புகழேந்தின்றவனை பற்றி பேசுகிறாங்க, அவனை பொன்னன் அப்படின்றாங்க. பொன்னன், பொன் மாதிரி, தங்கம் மாதிரி, நல்ல பையன் அப்படின்றது. இதில் காலத்தை காட்டுகிறதா, நிகழ்காலமாக இறந்த காலமாக, அவன் நல்லவன், அவன் உயிரோடு இருக்கானா, முன்னாடி நல்லவனாக இருந்தானா, பொன்னனா முன்னாடி இருந்தானா, இல்லை இப்போ தற்பொழுது நிகழ்காலத்தில் வாழக்கூடிய ஒருவனா பொன்னனாக இருக்கிறானா, இல்லை எதிர்காலத்தில், இது புகழேந்தின்னு ஒரு குழந்தையாக கூட இருக்கலாம், எதிர்காலத்தில் இந்த குழந்தை பொன்னன் நல்லவனாக வரலாம் அப்படி கூட இருக்கலாம். அப்போ எந்த காலம்ன்றதை நம்ம காட்டவே இல்லையில, புகழேந்தி பொன்னன் அப்படின்னு என்ன செயல் அப்படின்றதையும் வெளிப்படையாக காட்டலை, ஆனால் அவன் பண்பை இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அப்போ இதுதான் நம்ம குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வினை சொல்லி நம்ம ரெண்டாக பிரிக்கின்றோம். முற்று பெற்றதை முற்று, முழுசாக முடிஞ்சிருச்சுன்னா அது முற்று, முழுசாக முடியலை அப்படின்னா அதை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முற்றை மேலுமாக ரெண்டாக தான் மேஜராக பிரிக்கிறோம், ஒன்று தெரி நிலை வினைமுற்று, மற்றொன்று குறிப்பு வினைமுற்று. சரி, இந்த தெரி நிலை வினைமுற்று அப்போ நமக்கு தெரியுது இல்லையா,
இதையே நம்ம இன்னுமா ஒரு மூன்று பிரிவுகளாக நம்ம பிரித்து வச்சிடறோம் தெரிநிலை வினைமுற்றோடையே சேர்த்து. என்னென்ன? வியங்கோள் வினைமுற்று, உடன்பாட்டு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. அப்போது ஆக மொத்தம் ஐந்து பிரிவுகளாக இந்த முற்றை நம்ம பிரிக்கின்றோம். சரிங்களா? வியங்கோள் வினைமுற்று, உடன்பாட்டு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று அப்படின்னு. சரி, அப்போது இந்த பக்கம் எச்சம் இருக்குது இல்லையா, அதையும் இதே மாதிரி இரண்டு விதமாக மேஜராக பிரிக்கிறோம். அதுக்கு கீழே ரெண்டு ரெண்டாக ஒரு நான்கு பிரிவுகளாக நம்ம பிரிக்க போகிறோம். முதல்ல இந்த முற்று அப்படின்றத முடிச்சிருவோம். தெரிநிலை வினைமுற்றுலேருந்தே ஆரம்பிப்போமே. சரி, தெரிநிலை வினைமுற்று நமக்கு நன்றாகவே தெரியும். ரெண்டு விஷயம் தான் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம் இல்லையா. தெரிநிலை அப்படின்னா அது காலத்தை காட்டும், இன்னொன்று செயலை காட்டும். அப்போ இப்படி இது ரெண்டுமே காட்டினாலே தெரிநிலை வினைமுற்று தான். இது மட்டும் இருந்தால் போதுமா தெரிநிலை வினைமுற்றுக்கு? இல்லை, ஒரு வாக்கியம் இருந்தது அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டாக கண்ணன் கடிதம் எழுதினான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கண்ணன் கடிதம் எழுதினான். இதில் பாருங்க, இதில் செய்பவன் அப்படின்றது யாரு? கண்ணனை பற்றி பேசுகிறோம். கண்ணன் கருவி, அவன் கருவி என்னவாக இருக்கும்? கடிதம் எழுதுறானா அப்போ பேனா, எழுதுகோள், அதான் பேனா வச்சு தான் கடிதம் எழுதுவான். அப்போது கருவி, பேனா, நிலம், அவன் எந்த இடத்துல கோணும் அந்த இடம் இருப்பிடம். செயல் என்ன பண்ணுறான்? எழுதுறான். அப்போ எழுதுதல். காலம், கண்ணன் கடிதம் எழுதினான் அப்படின்றாங்க, அப்போ இது இறந்த காலம். செய்பொருள், என்னத்தை செய்கிறாமே? கடிதத்தை எழுதி முடிக்கிறான். அப்போது செய்பவன் யார், என்ன கருவி, எந்த நிலம், எந்த செயல், எந்த காலம், என்ன செய்பொருள், இந்த ஆறு விஷயங்களையும் வெளிப்படையாக இது உணர்த்தினால் அதை நம்ம தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். கிளியராக இருக்கிறோம். மேஜராக நம்ம முதல்ல பார்க்குறப்ப ஆறையுமே பார்க்க முடியாது. ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியம், ஒன்று செயல், வினை, இன்னொன்று காலம். இது ரெண்டு இருந்தாலே மற்ற எல்லாத்தையும் சொல்லிட முடியும். அப்போ தெரிநிலைனா இந்த ரெண்டு விஷயங்களை பார்க்குறோம். இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தாலே தெரிநிலை வினைமுற்று தான், மற்ற எல்லாத்தையும் நம்மளால் சொல்லிட முடியும். அப்போ செய்பவன், கருவி, நிலம், என்ன செயல், காலம், செய்பொருள், இவை அனைத்தையுமே வெளிப்படையாக காட்டினால் அது தெரிநிலை வினைமுற்று. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டை பார்ப்போமே. உழவன் வயலை உழுகின்றான். யோசிச்சு பாருங்க, இந்த ஆறு விஷயத்தை இது காட்டுதா அப்படின்னு. உழவன் வயலை உழுகின்றான். சரி, செயல் இந்த இடத்துல, சாரி, முதல்ல என்ன கேட்கணும் நம்ம? யாரு இல்லையா? எஸ், இதை செய்பவன் யார் அப்படின்றதையும் பார்க்குறோம். யாரு? உழவன். செய்கிறவன் உழவன் அப்படித்தானே காட்டிருச்சு, ரைட்டு. என்ன செயல் செய்கிறான்? உழுதல். வினை என்ன? இந்த இடத்துல உழுகிறது அவனுடைய விலை. சரி, உழுகுதான் அவனுடைய செயலாக பார்க்குறோம். என்ன கருவி இங்கே பயன்படுத்துவான்? உழுகிறப்ப ஏர்கலப்பையை பயன்படுத்தியிருக்கலாம், அப்போ ஏர்கலப்பை தான். எந்த நிலம் இது? வயல், மருத நிலத்தில் வயலில் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஓகே, என்ன காலம் இது? உழுகின்றான் அப்படின்றாங்க, அப்போ இது நிகழ்காலம், உழுதுகிட்டு இருக்கான் இல்லையா, நிகழ்காலம். செய்பொருள் என்ன? உழவு, விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லையா, உழவு தான் அவனுக்கான செய்பொருள். அப்போது ஆறு விஷயங்கள் நமக்கு சொல்லுதா? செய்பவன், கருவி, என்ன நிலம், என்ன செயல், என்ன காலம், என்ன செய்பொருள், இது எல்லாத்தையுமே நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்தே சொல்லிட முடியுது. அப்போ இது தெரிநிலை வினைமுற்று. சரிங்களா? ரைட். அடுத்ததாக ரெண்டாவது வகையான குறிப்பு வினைமுற்று பற்றி பார்க்குறோம். இந்த குறிப்பு வினைமுற்று எதையுமே வெளிப்படையாக சொல்லாது. எதை வெளிப்படையாக காட்டினா? யார் அந்த செய்பவன்? அந்த சப்ஜெக்ட் என்னப்பா? யார் அந்த செய்பவனை மட்டும்தான் காட்டுது. மற்றவற்றை தெரிநிலை மாதிரி வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பால் உணர்த்தும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். இந்த குறிப்பு வினைமுற்று காலம் செயல் எதையுமே வெளிப்படையாக காட்டாது. ஆனால் இது ஆறு வகை பெயர் சொற்களிலுமே வந்துடும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, அவன் மதுரையான் அப்படின்றாங்க இல்லை, வேலவன் மதுரையான். சரி, இந்த இடத்துல வேலவன் என்பவனை மட்டும்தான் வெளிப்படையாக காட்டுது, அப்படி தானே? இந்த இடத்துல நமக்கு செய்பொருள், செய்பவன், காலம், வினை எல்லாத்தையுமே சொல்ல முடியுமா? எதையுமே காட்ட மாட்டேங்குது. ஆனால் குறிப்பால் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துது. என்ன உணர்த்துது? வேலவன் அப்படின்றவன் மதுரையான் அப்படின்றாங்க. அப்போ மதுரைக்காரன் இல்லையா, மதுரையான் அப்படின்னா மதுரையை சார்ந்தவன், மதுரைக்காரன், நாங்களும் மதுரைக்காரன் தான்டா, அந்த மாதிரி வேலவன் வந்து மதுரைக்காரன் அப்படின்றத உணர்த்துகிறது. இது எப்படி உணர்த்துது? வெளிப்படையாக உணர்த்தலை, குறிப்பால் உணர்த்துகிறது.
சரிங்களா? எஸ், அதனால இது நம்ம குறிப்பு வினை முற்று அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன செயல் என்ன காலம் எதுவுமே சொல்லல, காட்டவே இல்லை. ஆனால் குறிப்பால் ஏதோ கண்டென்ட் அவங்க சொல்றாங்க. அடுத்ததாக மூன்றாவது பகுதி ஏவல் வினை முற்று, மூணாவது டைப். அதனப்பா ஏவல் வினை முற்று அப்படிங்கிறது பேர்லே வந்துருச்சு, ஏவல் வினை முற்று முடிஞ்சிருச்சு. ஆனால் ஏவல் ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது, கட்டளையிடுவது மாதிரி இருக்குது. அப்போது முன்னிலையில் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவரை, முன்னிலையில் இருப்பவரை ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவதை ஏவல் வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏவல் வினை முற்று முன்னிலையில் மட்டும்தான் வரும், தன்னிலையில் வராது. நமக்கு சொல்ல முடியாது, முன்னிலையில் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஏவல் வினை முற்று காலத்தை காட்டுமா? பாருங்கள், நான் ஆர்டரு போடுறேன், இந்த வேலையை செய் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். அப்போ எதிர்காலத்தை மட்டும்தான் காட்டும் இல்லையா? எதிர்காலத்தை மட்டும்தான் இதால் காட்ட முடியும். சொல்லிட முடியுமா, ஏவல் வினைமுற்று எதிர்காலத்தை காட்டும்? ஒருமை பன்மையெல்லாம் காமனாக வருமாப்பா, நீ இந்த வேலையை செய் அப்படின்னு ஒரு ஆளை சொல்லுவோம், நீங்கள்லாம் போய் அந்த வேலையை செய்யுங்க அப்படின்றோம். அப்போ ஒருமை பன்மையை காட்டும், ஆர்டர் போடுறப்போ ஒருமை பன்மையை காட்டும்ல. எஸ், அப்போ இது ஒருமை பன்மையை தனித்தனியாக காட்டும் அப்படின்றதையும் சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், நீ போ அப்படின்றேன், நீ இப்போ முற்று முடிஞ்சிருச்சு, அந்த வினை முடிஞ்சிருச்சு, கட்டளையிடுவது போல் இருக்கா? அப்போ அது ஏவல் வினை முற்று. ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய நாலஞ்சு நபர்கள் இருக்காங்கன்னு என்ன சொல்லுவோம், நீர் போவீர், நீர் உண்ணுவீர், நீர் வாரீர். புரியுதுங்களா? அப்போ ஒருமை பன்மை தனித்தனியாக வரும், சரிங்களா? தனித்தனியாக வருகிறது. அடுத்ததாக வியங்கோள் வினை முற்று, ரொம்பவே எளிமையாக நமக்கு படிக்க வேண்டியது, ரொம்ப பிடிச்ச மாதிரி இது. இலக்கண குறிப்பெலாம் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வியங்கோள் வினை முற்றுன்னு போட்டுருவோம். என்ன தான் பாதுக்கு கண்டிஷனு, க இய இயர் இப்படின்ற விகுதிகள் வந்திருக்கணும். இந்த விகுதிகளை பெற்று வாழ்த்தல், வைதல், விதித்தல், வேண்டல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்த்துற மாதிரி இருக்கணும், வைதல் திட்டுற மாதிரி இருக்கணும், விதித்தல் வேண்டல் ஆர்டர் போகிற மாதிரி வேண்டுவது போலலாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தது அப்படின்னா அதை வியங்கோள் வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ க இய இயர் இது வந்துருச்சுனாலே கண்ணை மூடிட்டு வியங்கோள் வினை முற்று அப்படின்றத நம்ம போட்டுடலாம். இது மூணுமே விகுதிகளாக வருமா, வேறு ஏதாவது விகுதிகள் இருக்கா? இருக்குது. ரொம்ப இன் ரேர் கேசஸ் இது ஈ விகுதியை பெற்று வரும், ஆ விகுதியை பெற்று வரும், அல் விகுதியை பெற்று வரும். என்ன சார் இது மூணு எப்படி புரியலையே? இப்போ க அப்படின்னா நமக்கு தெரியுது வாழ்க, இய அப்படின்னா வாழிய, இய முடிகிறது விகுதி, பகுதி விகுதியாக பிரிப்போம், கடைசி இருக்க தானே விகுதி அப்படின்னு சொல்கிறோம். வாழ்க அப்படின்னா கா விகுதி, வாழிய இய அப்படின்றது இய அப்படின்றது ஒரு விகுதி தான் நமக்கு, க இய இயர் அப்படின்னு சொல்கிறோம், வாழியர் அப்படின்றோம், அப்போது இயர் அப்படின்ற விகுதி வந்துடுது. அதே மாதிரி வாழி அப்படின்னு சொல்கிறோம், வாழி, அப்போது இ விகுதி வந்துடுது இல்லையா, வியங்கோள் வினை முற்றுதான். வாழ அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? வாழ வாழ்வது, அப்போ ழ அப்படின்ற சிறப்பு லகரம் வந்துருதுங்க, அப்போ அது ஆ விகுதியை பெற்றுருது வாழ அப்படின்னு சொல்கிறதுனால, வாழல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாழல் அப்படின்றது அல் விகுதியை பெற்று வருகிறது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது வியங்கோள் வினை முற்று க இய இயர் இது மட்டும் இல்லாமல் ஈ அ அல் போன்ற விகுதிகளையும் இது பெற்று வருகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ரைட். இறுதியாக எதிர்மறை வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். அதனப்பா எதிர்மறை வினை முற்று, அப்போது தொழில் ஒரு செயல் நிகழாமல் இருப்பதை காட்டுவது எதிர்மறை வினை முற்று. இது நிகழாமல் இருப்பதை காட்டுறது நடக்கலை, அதுதான் எதிர்மறை வினை முற்றுன்னு சொல்கிறோம். அப்போ எதிர்மறை வினை முற்று மாதிரியே இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு செயல் நடக்கலை அப்படின்னா அது எதிர்மறை வினை முற்றான். அப்போ ஒரு செயல் நடந்தா உடன்பாட்டு வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், தெரிநிலை வினை முற்று அப்படி அதில் பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு வினை முற்றுகளுமே நம்ம பார்க்குறோம் தனித்தனியாக. தெரிநிலை வினை முற்றில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அப்போ காலம் எல்லாம் காட்டும் இல்லையா, கொடுத்தான் அப்படின்னு இருக்குது, கொடுத்தான், அப்போ கொடுத்ததை பற்றி பேசுது. தெரிநிலை வினை முற்றுனா நமக்கு ரெண்டு விஷயங்கள் தான் நோட் பண்ணுவோம் இல்லையா, காலத்தை காட்டணும், செயலை காட்டணும். இங்கே காலம் காட்டுதா, கொடுத்தான், அப்போது இறந்த காலம் கொடுத்தானா, சரி
அப்போ காலத்தை காட்டுது, செயல் கொடுத்தல் ரெண்டையுமே காட்டிடுச்சு. இது தேரை நிலை வினைமுற்று. இது நடந்த விஷயத்த சொல்கிறதுனால இதை உடன்பாட்டு வினைமுற்றாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒருவேளை எதிர்மறை வினைமுற்றாக மாற்றணும்னா, கொடுத்திலன் கொடுக்கல அவ்வளோதானே. அடுத்ததாக ஏவல் வினைமுற்று பார்ப்போமே. செல்வீர் அப்படின்றோம், பன்மையில் சொல்கிறோம் செல்வீர். அப்போ உடன்பாட்டு வினைமுற்றாக நம்ம சொல்கிறோம், ஏன்னா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க செல்வீர் அப்படின்னு ஏவல் ஏவுதாங்க, கட்டளையிடுறாங்க. எதிர்மறை வினைமுற்றுக்கு சொல்லணும்னா செல்லாதீர், சென்றிலர், இப்படிலாம் சொல்ல முடியும். நடக்காத விஷயத்தை நெகட்டிவாக நம்மளால் எதிர்மறையாக சொல்ல முடியும். வீங்கோல் வினைமுற்று சொல்லுக, சொல்லுக க அப்படின்ற விகுதி வந்துருச்சு, அப்போ வீங்கோல் வினைமுற்று. இதை உடன்பாட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எதிர்மறை அப்படின்னா சொல்லற்க, சொல்லாத. கிளியராக இருக்கிறோமா? ஸோ இப்போ உடன்பாட்டு எதிர்மறை வினைமுற்றும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். உடன்பாட்டு வினைமுற்று அப்படின்றது இந்த மூன்று விதமான வினைமுற்றுகளிலும் வந்துவிடும் எல்லாத்துலேயுமே, சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இது எல்லாமே வினைமுற்று சார்ந்து நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியவை. அப்போ வினைமுற்றுகளை நம்ம மேஜராக ரெண்டாக தான் பிரிக்கிறோம், தெருநிலை மற்றும் குறிப்பு வினைமுற்றுன்னு. இது போக வியங்கோல் வினைமுற்றுன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய முறை கேட்பாங்க உடன்பாட்டு வினைமுற்று ஏவல் வினை, உடன்பாட்டு ஏவல், இது ரெண்டையும் நம்ம பார்த்துருந்துருக்கோம், சரிங்களா? எஸ். இது போக தான் இலவச இணை மாதிரி எதிர்மறை வினைமுற்று அப்படின்றத பார்த்தோம். அதாவது இந்த உடன்பாட்டு வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று ரெண்டுமே ஒன்று தான். இது நடக்கிறத பேசுது, அது நடக்காத பேசுது, சரிங்களா? கிளியராக இருக்கிறோமா? நல்லது. இப்போ வினை முற்று அப்படின்றது நமக்கு முடிஞ்சிருச்சு. அப்போது முற்று பெற்ற வினையை வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். முற்று பெறாத வினை, முழுசாக முடிக்காத விஷயத்த எச்சம் அப்படின்னு தானே சொல்கிறோம். இந்த எச்சத்தையும் பெரிய விதமாக இரண்டு விதமான பிரிக்கிறோம். பெயர் எச்சம், அதாவது பெயர் சொல்லில் வரக்கூடிய எச்சம், முடிக்காத ஒரு வினையை பற்றி பேசுது. வினை எச்சம், வினை சொல்லை சார்ந்து வரக்கூடியதை வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். பெயரெச்சம் வினையெச்சம்னு எச்சத்தை ரெண்டு தான் பிரிக்கிறோம் மேஜராக. இது போக அங்கே பார்த்த மாதிரி இங்கே ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு மூணாவது ஒரு கேட்டகரி நம்ம வச்சுருக்கிறோம், சரிங்களா? இதில் அந்த பெயரெச்சம் இதை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம பிரித்த மாதிரியே ரெண்டாக பிரிக்கிறோம். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அதனப்பா தெரிநிலை பெயரெச்சம்னா அங்கே என்ன பார்த்தோம், தெரிநிலைனா எல்லாம் வெளிப்படையாக காட்டும், காலத்தை காட்ட வேண்டும் இல்லையா, காலத்தை காட்ட வேண்டும், செயலை காட்ட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் வினையில். இங்கே இந்த பெயரெச்சத்தில் தெரிநிலை அப்படின்னா காலத்தையும் செயலையும் இது உணர்த்தும், சரிங்களா? இது உணர்த்தும், இது இரண்டையுமே உணர்த்தி. அது போக ஆறு விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா, செய்பவன் யாரு, என்ன கருவி, என்ன செயல், எந்த காலம், செய்பொருள் என்ன, எந்த நிலம், இது எல்லாத்தையுமே இந்த ஆறு விஷயங்களையும் காட்டுவதைத்தான் நம்ம தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஒன் பை ஒன்றா பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். சரி, எச்சம் அப்படின்னாலே நமக்கு தெரியுது முற்று பெறாத ஒன்று. இதில் பெயர் எச்சம் அப்படின்னா என்னன்றதையும் பார்ப்போம். அந்த பெயர் சொல்லை ஏற்று வரக்கூடியதைத்தான் நம்ம பெயர் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பெயர் சொல்லை ஏற்று வரக்கூடிய எச்ச வினை சொல்லை பெயர் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சார் பெயர் சொல்ன்றீங்க, எப்படி? இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்த மாணவன் அப்படின்றாங்க. இதில் வந்த அப்படின்றது வினை, கரெக்டா? அப்போ வந்து அப்படின்றது வினை. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை என்ன, மாணவன் அப்படின்னு இருக்கு. மாணவன்றது பெயர் சொல் தானே. அப்போ வந்த மாணவன் எதை பற்றியுமே சொல்ல, அப்படியே வினை முற்றே கிடையாது, அப்படியே தொங்கிக்கிட்டு நிற்கிது பாருங்க இல்லையா. வந்த மாணவன் என்ன, எச்சம், அது முழுசாக முழுமை அடையவில்லை. அதனால் ஒரு எச்ச சொல்லை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால், அந்த எச்ச வினையை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால், சரிங்களா, இந்த எச்ச சொல்லை இல்லை எச்ச வினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அதை பெயர் அச்சம் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, வந்த மாணவன் இறந்த காலம், பாடுகிற பெண் அப்படின்னு சொல்கிறோம், முழுமையடையலை இல்லையா. பாடுகிற பெண், பெண்ணுன்றது பெயர் சொல், பாடுகிற ஒரு எச்ச வினை, ஓகே. பேசும் கிளி, கிளின்றது பெயர் சொல், பேசும் அப்படின்றது ஒரு எச்ச சொல் தான், எச்ச வினை தான். அப்போது இறந்த காலத்திலையும் வந்துடுது, பாடுகிற பெண் நிகழ்காலத்திலையும் வந்துடுது, பேசும் கிளி எதிர்காலத்திலையும் இந்த பெயர் அச்சம் அப்படின்றது நமக்கு வந்துடுது. மூன்று காலத்திலும் வந்து விடுகிறது, சரிங்களா? எளிமையாக கேட்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த மூணையுமே காமனாக இருக்கிறத பாருங்கள். வந்த, பாடுகிற, பேசும்,
இதில் மெஜாரிட்டி ரெண்டு ஆவிகுதியில் தான் வருது. அப்போ பெயரச்சம் மூன்று காலங்களிலும், அப்போது மூன்று காலத்திலையும் வந்தாலும் கூட பெரும்பாலும் இது ஆவிகுதியை பெற்றுதான் வருகிறது. சரி, தெரிநிலை பெயரச்சம் ரெண்டு விஷயம் தான். தெரிநிலை முதல் விஷயம், நம்ம ரெண்டை தான் பார்ப்போம், ஒன்று காலம் இன்னொன்று செயல். சரிங்களா? ஆமாம், காலத்தையும் காட்டணும் செயலையும் காட்டணும். படித்த மாணவன் அப்படின்றாங்க, படித்த மாணவன். அப்போது இறந்த காலம், ஏன்னா படித்த அப்படின்ட்டாங்க இல்லையா. ஆமாம், காலத்தை காட்டிருச்சு. செயல், படிக்கிற பையன், படித்தல். அப்போது படித்த மாணவன் அப்படின்றத பார்க்குறோம், காலத்தையும் செயலையும் காட்டிருச்சு இல்லையா. ஆமாம், ரெண்டையும் காட்டிருச்சு. இப்போ நம்ம ஆறு விஷயங்கள் நமக்கு தேவையில்லை, ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகேங்க. இங்கே செய்பவன் யார்? மாணவன். அவனுக்கான கருவி என்ன? படிக்கிற பையன் அவன் புத்தகம் வச்சுருப்பான், கருவி. நிலம், வகுப்பறை. செயல், படித்தல். காலம், படித்த அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது இறந்த காலம். செய்பொருள், ஒரு நோட்டு இல்லை கல்வி, படித்து கல்வி அடைகிறான் இல்லையா, அவ்வளவு தான். அப்போ இந்த ஆறு விஷயங்களையும் காட்டிருச்சு. அப்போ இதை நம்ம தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட்டு. குறிப்பு பெயரச்சம், முதல்ல பெயரச்சமானதையும் பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டா நல்ல பையன் அப்படின்றோம், நல்ல பையன். அப்போது நல்ல பையன், பையன் அப்படின்றது ஒரு ஆண் குழந்தையை ஆணை குறிக்கின்றது, அது ஒரு பெயர் சொல் தான். அப்போ பையன்றது பெயர் சொல், நல்ல அப்படின்றாங்க. முற்றுப்பெறலாம், அப்போ ஒரு எச்சவினை. அப்போ அந்த எச்சவினையை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அது பெயரச்சம். அப்போ நல்ல பையன்றது ஒரு பெயரச்சம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது தெரிநிலையா குறிப்பு பெயரச்சமான்னு தெரியலை. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது தெரிநிலையான்னு பார்க்குறதுக்கு ரெண்டு விஷயங்கள் எடுப்போம் இல்லையா. காலத்தை காட்டுதான் பார்ப்போம். நல்ல பையன் எந்த காலம்னே காட்டல, அவன் முன்னாடி நல்ல பையனாக இருந்தானா, இப்போ நல்ல பையனாக இருக்கிறானா, ஃப்யூச்சரில் நல்ல பையனாக இருக்க போகிறானா, எந்த காலத்தையும் காட்டலை. சரி, செயலையாவது காட்டுதா, அவன் எந்த செயலில் நல்ல பையன் சொல்லவே இல்லை. அப்போ இது ரெண்டையுமே வெளிப்படையாக காட்டலை, ஆனால் நல்ல பையன் அப்போ பண்பாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லி குறிப்பால் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது இல்லையா, அதனால் அது குறிப்பு பெயரச்சம். ஸோ புரிகிறதா என்ன அப்படின்னு, முதல்ல பார்த்தோன்னா அது பெயரச்சமா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அது தெரிநிலையா குறிப்பா அப்படின்றத பார்த்தா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரி, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்றாங்க. அப்போ ஈறு அப்படின்னா ஈற்று, கடைசி. கெட்ட அப்படின்னா அது கெட்டுருச்சு, அப்படி நீக்கியாச்சதான், அதான் இல்லை புணர்ந்து மாறிடுச்சு. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்றாங்க. அப்போது இந்த கடைசி எழுத்து கெட்டு விட்டு மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்களானதை இப்படி சொல்கிறாங்க. இடையில எதிர்மறைன்ற வார்த்தை வர வச்சுருக்கிறாங்க. அப்போது இது ஆப்போசிட்டாக சொல்லுது, நெகட்டிவாக சொல்லுது. பொதுவாகவே நமக்கு நன்றாக தெரியும், தமிழில் நெடில் எழுத்துக்கள் வந்துவிட்டால் அது எதிர்மறையான அர்த்தத்தை தான் நமக்கு கொடுக்கும் இல்லைங்களா. ஆமாம், இப்போ எடுத்துக்காட்டுக்கு வாடாத மலர் அப்படின்னு இருக்குது, வாடாத மலர் அப்படின்னு. இந்த வாடாத மலர் அப்படின்றது முதல்ல பெயரச்சமா அப்படின்றத பார்க்குறேன். ஒரு எச்சவினை, வாடாத, ஓகே எச்சவினை தான். மலர், மலர்ன்றது ஒரு பெயர் சொல். அப்போ எச்சவினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தது அப்படின்னா அது பெயரச்சம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, வாடாத மலர் அப்படின்னு ஆவிகுதி வந்துருச்சு. சரி, இப்போ இது குறிப்பா, வாடாத மலர்ன்றது குறிப்பு அப்படின்றதுல வருதா இல்லை தெரிநிலையில் வருதான்றதை நான் பார்க்க போகிறேன். சரி, தெரிநிலை பெயரச்ச மாதிரி தான் ரெண்டு விஷயங்கள் நமக்கு தெரியணும் இல்லையா. ஒன்று காலத்தை காட்ட வேண்டும், இன்னொன்று அதன் தொழில் இல்லையா, அதை காட்ட வேண்டும். அப்போ இந்த இடத்துல காலத்தை காட்டுது அப்படின்னா வாடாத மலர் அப்படின்றாங்க. அப்போது இது நிகழ்காலத்தை சொல்லுது, வாடலை, வாடாத மலர் இப்போ வர வாடாமல் இருக்குது இல்லையா. ஆமாம், அப்போ காலத்தை காட்டுகிறது, எனக்கு ஓரளவு தெரியுது காலத்தை காட்டுது அப்படின்னு. ஆனால் செயலை காட்டுகிறதா, தொழிலை காட்டுகிறதா, இல்லை. அப்போ இது குறிப்பு, குறிப்பால் தானே உணர்த்தது, வாடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை கூட நம்ம கணிப்பில் தான் சொல்ல முடியும் இல்லையா, தெளிவாக சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், அப்போது இது குறிப்பு வினைமுற்று. இந்த வாடாத மலர் அப்படின்றதுல கடைசி எழுத்து ஈற்றெழுத்து தா அப்படின்றது இருக்குது இல்லையா, இந்த தாவை நீக்கிவிட்டால் வாடா மலர் அப்படின்னு இருக்கு. அப்போது இந்த ஈட்டெழுத்தை நீக்கிவிட்டதுக்கப்புறம் இது வாடாமலர் அப்படின்னா எதிர்மறையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது அல்லவா, அதனால் இதை ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா?
ஆமாம். அப்போ பெயரெச்சத்திற்கான விகுதி கடைசியில் மேக்சிமம் ஆல தான் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஆ என்ற நெடில் எழுத்தை கொண்டு தான் வரும். நெடில்னாலே நெகட்டிவ் சொன்னோம் இல்லையா, அதனால் ஆ என்ற எழுத்தை கொண்டு தான் வரும். வாடாமலர், வாடாமல்லி, பாடா கிளி, ஓடா குதிரை, சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ அடுத்ததாக பெயரெச்சம் அப்படின்றத பார்த்தாச்சு, அடுத்து வினையெச்சம் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது பெயரெச்சத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம், முற்றுப்பெறாத ஒரு எச்ச வினை பெயர்ச்சொல்லை தொடர்ந்து வந்தால், அதாவது எச்ச வினையை தொடர்ந்து பெயர்ச்சொல் வந்தால் பெயரெச்சம் அப்படின்னு சொன்னோம். இங்கே அதே மாதிரி முற்றுப்பெறாத ஒரு வினையை தொடர்ந்து வினைச்சொல் வந்தால் அதை வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு, வந்து சென்றான் அப்படின்றாங்க. வந்து என்ன தொங்கி நிற்கிது, அது வந்து இப்போ எச்சம் தான், எச்ச வினை, எச்ச சொல். வந்து சென்றான் அப்படின்னு இருக்குது. அப்போது அங்கே வந்த மாணவன் அப்படின்னு சொன்னோம், வந்த அப்படின்றது தொங்கிக்கிட்டு இருக்குது, ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் மாணவன்ற பெயர் சொல், அதனால் அது பெயரெச்சம். இங்கே வந்து சென்றான் அப்படின்றிருக்கு, வந்து அப்படின்றது ஒரு எச்ச வினை தான், அதை தொடர்ந்து வினை சொல் வருது, அப்போது இது வினையெச்சம். இந்த வினையெச்சத்தையும் நம்ம பிரிக்கணும் இல்லையா. ஆமாம், பிரிச்சில் வச்சுருக்கோம், தெரிநிலை குறிப்பு அப்படின்னு. அப்போ தெரிநிலைன்னா நமக்கு நன்றாக தெரியும், இது காலத்தையும் செயலையும் காட்டணும் அப்படின்னு. வந்து சென்றான் அப்படின்றது இருக்குது இல்லையா, வந்து சென்றான், அதில் வந்து காட்டாது. படித்து பார்த்தான் அப்படின்னு ஒன்று ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோமே, அப்போ படித்து பார்த்தான், இது காலத்தை காட்டுகிறதா, நிகழ்காலம், படித்து பார்த்துக்கான். சரி, செயலை காட்டுதா, படிக்கிறத சொல்லுது, படித்தல் செயலையும் காட்டுது. அப்போது காலத்தையும் செயலையும் காட்டினால் அது தெரிநிலை வினையெச்சம். குறிப்புனா அப்போ என்ன சார், குறிப்பால் உணர்த்த வேண்டியது, மெல்ல நடந்தான் அப்படின் இருக்குது. அப்போ மெல்ல அப்படின்றது ஒரு வினை எச்சம். அப்போ இந்த எச்ச வினையை தொடர்ந்து வினை சொல் வருகிறதா அப்படின்றத பார்க்குறோம். நடந்தான் நடக்கிற வினையை பற்றி பேசுது, அப்போ இது வந்து ஒரு வினை எச்சம் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ மெல்ல நடந்தான் இது பார்க்குறேன், இது காலத்தை காட்டுதா, இல்லை செயலை காட்டுதா, ஆமாம். அப்போ காலத்தை காட்டலை, செயலை காட்டுது, நமக்கு ரெண்டையுமே காட்டினா தான் தெரிநிலை. ஏதோ ஒன்றை மட்டும் காட்டினா குறிப்பால் ஏதோ விஷயத்தை அது உணர்த்துது, மெல்ல நடந்தான் குறிப்பால் தான் உணர்த்துது, அதனால இது குறிப்பு வினையச்சம். சரி, முற்றச்சம்ன்றாங்கல்ல அப்படின்னா என்ன சார், முற்று எச்சம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வினை முற்றுனா ஒரு வினை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். எச்சம்னா அந்த வினை முடியலை அப்படின்னா அதை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பெயரச்சம் அப்படின்னா ஒரு எச்ச வினையை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அது பெயரெச்சமா. வினையெச்சம் அப்படின்னா ஒரு எச்ச வினையை தொடர்ந்து வினை சொல் வந்தால் அது வினையெச்சம். அப்போ முற்றெச்சம்னா என்ன, ஒரு எச்ச வினையை தொடர்ந்து வினை முற்று வந்தால் அது முற்றெச்சம், அவ்வளவுதான் இல்லையா. ஓடினன் வீழ்தான் அப்படின்றாங்க. அப்போ இதில் ஓடினன் அப்படின்றோம், ஓடினன் அப்படின்றது அது ஒரு எச்சம், ஓடினன் என்னன்னு முழுசா சொல்லலை, வீழ்ந்தான் அப்படின்ற வினை முற்றாக ஒரு விஷயத்தை சொல்லுது. அப்போ ஒரு எச்ச வினையை தொடர்ந்து வினை முற்று வந்தால் அதை நம்ம முற்றெச்சம் அப்படின்னு சொல்றோம். அப்போ வினை சொல்லை சார்ந்து இவை அனைத்தும் நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியவை. மீண்டுமாக அடுத்த பதிவில் மீதம் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்ப்போம். நன்றி.